வணக்கம் நண்பா. டிஆர்பி செய்திகள். மாணவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமிக்க நடவடிக்கை பள்ளிக்கல்வித்துறை மேற்கொண்டுள்ளது. வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப ஆசிரியர்களை நியமிப்பதற்கான ஆயத்த பணிகளை பள்ளிக்கல்வித்துறை தொடக்கியுள்ளது. தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை தீவிரமாக நடந்து வருகிறது. மேலும் அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் பயிற்சிகள் வழங்கவும் ஆசிரியர்களின் திறனை மேம்படுத்தவும் பள்ளிக்கல்வி இயக்குநரகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. இந்நிலையில் அரசு பள்ளிகளில் காலியாக மற்றும் உபரியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை கண்டறிவதற்கான கணக்கெடுப்பு பணிகளை பள்ளிக்கல்வித்துறை தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக பள்ளிக்கல்வி பணியாளர் நலன் பிரிவு இணை இயக்குநர் பொன்னையா முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பிய சுற்றறிக்கை. அனைத்து அரசு பள்ளிகளிலும் பணியாற்றும் பட்டதாரி முதுநிலை பட்டதாரி உடற்கல்வி ஆசிரியர்கள் நிலை 1 ஐய ஆசிரியர்களின் பணியிடங்களை ஆகஸ்ட் 1 நிலவரப்படி மாணவர் எண்ணிக்கை விகிதத்தின்படி கணக்கெடுக்க வேண்டும். வகுப்பு வாரியாகவும் தமிழ் ஆங்கில வழி மாணவர் எண்ணிக்கையிலும் கணக்கிட வேண்டும். முந்தைய ஆண்டுகளில் உபரியாக இருந்த ஆசிரியர் பணியிடங்களை பள்ளிக்கல்வித்துறையிடம் ஒப்படைத்திருந்தால் அந்த இடங்களை கணக்கில் எடுக்கக்கூடாது. இந்த விவரங்கள் அனைத்தையும் எமிஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இதை போன்ற பள்ளிக்கல்வித்துறை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டிஆர்பி செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சார் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.